நம்ம வீட்டில் நண்டு குழம்பு. நண்டு குழம்புன்னு சொல்லதோட நண்டு கிரேவின்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கிலோ நண்டு, மூணு இல்லை 4 காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 வெங்காயம், 5 தக்காளி, 3 பத்தை தேங்காய், 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தா போல், 6 7 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தாளிக்க சோம்பு, அது கூட மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறதுக்காக இருக்கும். இப்போ சமைக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிக்கணும். தேங்காய் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி அரைச்சி விழுதாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தேங்காய் இதோட கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் வைச்சிருக்கேன் வதக்கி அரைக்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன். இதில் தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி வதக்கியிருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைக்காமல் கூட நண்டு குழம்பு செய்யலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் வதக்கி அதோட கிரேவியோடு செஞ்சோம்னா கிரேவி நிறையா வரும். அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி தொக்கு இந்த இதோட சேர்த்து செய்யும் போது இதோட தேங்காயையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்குவத்தில் இறக்கி வச்சு ஆறின பிறகு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுது ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கும் போது போட தாளிக்க எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, இடித்த இஞ்சி பூண்டு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதோட பொடியை நறுக்கிய வெங்காயம். இது 1 வெங்காயம் பொடியை நறுக்கினது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி வச்சு இப்போ நறுக்கி வச்ச 1 தக்காளி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி வச்சு இப்போ நண்டு போட்டுக்கலாம். இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 சிறிது கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் அரைச்சி வச்ச விழுது, அதோட தேவைக்கு ஏற்ற உப்பு. நான் கொஞ்சம் வதக்கும் போதே போட்டிருக்கேன். இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இதில் நம்ம கிரேவி அரைச்சதில் தண்ணி இருக்கும், அதை ஊற்றிக்கலாம்.
நல்லா வதக்கியாச்சு. இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி கொதிக்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அப்புறமா கிளறி விடுவோம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைம் மூடி வைக்காமல் திறந்தே வச்சு நல்லா சுருள வர மாதிரி பண்ணணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாயிட்டு கிரேவியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஏன்னா அதுக்கு மேலேயும் விட்டோம்னா சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட முடியாத அளவுக்கு ட்ரை ஆகிடும் சுத்தமாக. நண்டு சீக்கிரம் வெந்துடும், நமக்கு அந்த கிரேவி தான் நல்லா குக் ஆகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு கிரேவி போதும். இப்போது இதில் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இதை இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. அதோட இதையும் போட்டு சாப்பிடலாம். என்னோடய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.